நண்பர்களே, என்னாச்சுன்னா அன்றைக்கி ஒரு லெட்டர் படித்த மாதிரிங்க. அந்த லெட்டரோட அந்த பிஸ்னஸ் அந்த வீடியோ பார்த்துருக்கான். பார்த்துட்டு எப்போ என்ன ஒரு மூஞ்சி வரைஞ்சாங்களாமே தாங்கன்னா, அந்த லெட்டரை காமிக்கேன், அதுக்கு என்ன சொல்கிறாம பாருங்கள். அம்சமாக இருக்கல்ல ஆ பாருங்க, இந்த லெட்டரை வரைஞ்ச புனியவானே விசுந்து இந்த லெட்டரை கேட்டு இதை வச்சு பார்த்துட்டே இருக்கான். அவன் அலை உன் மனித காக்கா வச்சிருக்கு, உன் மனித காக்கா இருக்க முடியல. இது நீ இதை பற்றி என்ன நினைக்கியா சொல்லு. இதை பற்றி ரொம்ப பெருமையாக பெருமையாக நினைக்கியா விஷ்ணு இருக்கானே, இந்த லெட்டரை பார்த்து பார்த்து ரசிக்காக போதுருங்க. லெட்டர் அருமையாக இருக்கான். அது அது போக இன்னைக்கு இன்னைக்கு நான் பார்த்துட்டே இருக்காரு. நல்லா இருக்கா? ஆ என்ன நினைக்க சொல்லு. என்ன நினைக்கலையா? காலையிலே அந்த லெட்டர் எடுங்கன்ட்டான். இன்னைக்கு காலையிலே இன்னைக்கு இவ்வளோ லெட்டர் வந்துச்சு பார்த்துருங்க. இன்னைக்கு காலையில் இவ்வளோ லெட்டர் வந்துச்சு. இந்த லெட்டர் வந்து எங்கேருந்து வந்திருக்குன்னா சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்கு. என்ன இது சிங்கப்பூருக்கு வாங்கிக்கோ, சிங்கப்பூர்ல வந்திருக்கு. அது போக இன்னொரு லெட்டர் வந்திருக்கு. ஏழை இப்படி பண்ணுறியோ ஆ மேலர் ஆனந்து வி ஆனந்து மேலர் தெரு வீரோஸ்வரம் திருநு திருச்சிராப்பள்ளி மாவட்டம் வாங்க. ஆ குங்குமம் அடித்து அது அடித்து இங்கேருங்க பட்டை போட்டு குங்குமம் அடித்து போஸ்ட்மேன் பார்த்தா ரொம்ப வருத்தப்படுறாருல்ல. சி அது அது உன்னோட இதை வச்சுக்கோ, வச்சு வச்சு போட்டால் போட்டு கும்பிடுனே. இங்கே இன்னைக்கு லெட்ரு இது வேறு பொட்டணம் பொட்டமாக வருது. நம்ம பொட்டணம் ஏகப்பட்ட பொட்டணம் வருது பாருங்க. பொட்டணம் ஆ விஷ்ணு பார்த்தீங்களா? வா கேளுவா, என்ன வேணும் எப்படி எப்போ கேளு கேளுவா, கேது கேளுவா, எப்பா சொல்லு எப்பா. இந்த அஞ்சு ரூபா அவங்க அவனுக்கு கொடுக்கணும். இது என்ன பொட்டணம், என்ன பொட்டணம், என்ன பொட்டணம். ஆ இங்கே ஒரு அட்டைப்பிடி வந்திருக்கு. அந்த அட்டைப்பிடியில் பெரிய பார்சல் கருப்பாக இருந்தான் போஸ்ட்மேன். ஆனால் சொன்ன மாதிரி போஸ்ட்மேன் பாவம் தான் நண்பர்களே, ரொம்ப பாவம். என்னது அதில் கருப்பாக இருந்துச்சான். அவர் எனக்காக நம்பிக்கை தெரியுமா, அவர் தாள் ஒன்று பார்சல் பண்ணி பொய் பண்ணி கொண்டு வந்திருக்காரு. என்னென்ன கேட்டேன், ரொம்ப கருப்பாக இருந்துச்சு. ஆனால் அந்த அட்டைப்பிட்டியை பார்க்க ஏதோ ஒன்று ஓடின மாதிரியே இருக்குது, எனக்கும் பயமாக தான் இருக்குது. அவர் என்ன பாவம் தெரியல. போஸ் உடங்குடி போலீஸ் ஆஃபீஸர் ரொம்ப பாவம் தான். இப்போ என்னத்தெல்லாம் அவங்க சீலடிக்கு கொண்டு வர வேண்டியிருக்கு. என் ரெட்டருக்காகவே தனியாக இருக்குன்ட்ருக்கு. இந்த மஞ்சள் ரெட்டரு பட்டை போட்ட ரெட்டரு கும்கு ரெட்டர் தான் நிறைய வருது. அது என்னன்னே தெரில. குப்பையும் கிப்பையும் பார்சல் எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா. இன்றைக்கி இந்த ரெட்டர் அவ்வளோ பாருங்க. சிங்கப்பூர் ரெட்டர் வந்திருக்கு. அது என்னன்னு தெரில. ஒரு ரூபா கிடக்கு, ஏதோ காயின்ஸ் மாதிரி கிடக்கு. ஒரு ரூபா இந்த மாதிரி இருக்குது. அது என்னன்னு தெரில. கொடுங்க பார்த்தீங்களா, ஒரு ரூபாயே காஞ்சி. சிங்கப்பூரில் வந்து சில்லறை இருக்காதே. என்னது நாலாம் ஒரு ரூபா அந்த மாதிரி இருக்குது. ரைட்டு ரெட்டர் நிறைய இருக்குது. இப்போ எல்லாம் படிப்போம். இந்த ரெட்டரை அனுப்புவீங்களா, கொஞ்சம் கொஞ்சம் பார்சலை கொஞ்சம் இது பண்ணி அனுப்புங்க. அங்கே போஸ்ட் ஆஃபீஸில் எல்லா இடத்துலையுமே பரவு தான். நீங்கள் சும்மா போட்டு மஞ்சள் ரெட்டர் அது ரெட்டர் இது ரெட்டர் அனுப்பிச்சுருங்க. இந்த மாதிரி அனுப்புனா அடுத்த போஸ்ட்டில் போய் உழுது. ஆ அவங்க அடுத்தவங்க வந்து நிலையாக நிற்கிறாங்க. என்னையா இது, ஏன் போஸ்ட்டில் மஞ்சள்லாம் வருதுன்னு நினைக்கலாம். ஆ அப்போ நீ பிள்ளைக்கு அஞ்சு ரூபா என்ன ஆ பாருங்க, பத்து ரூபா கொடுத்தாச்சு. இந்த அஞ்சு ரூபா தான் அவனுக்கு பெருசாக இருக்குது. நூறுரூவா கூட கேட்கம்னா என்னப்பா அஞ்சு. ஆ சரி வாங்கிட்டு போயாச்சு. ரைட்டு.